ஹாய் ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி உங்கள் கிட்டே நான் பக் ப்ரீடை பற்றி சொல்ல போகிறேன். பக் நிறைய குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்பாங்க. வாங்கின பிறகு பக்குக்கு இருக்க ஹெல்த் இஷ்யூஸ், ஐ இஷ்யூஸ், ஸ்கின் இஷ்யூஸ்லாம் பார்த்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆன ஓனர்ஸ் தான் ஜாஸ்தி. ஸோ இந்த வீடியோ வந்து என்ன ப்ரிவென்ஷன் எடுக்கணும், இந்த இஷ்யூஸ்லாம் அவாய்ட் பண்ணதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு பக்குக்கு வர இஷ்யூஸ் வந்து ஸ்கின் இஷ்யூஸ். ஸ்கின் இஷ்யூஸ் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா, டயட் ரொம்ப முக்கியம். ஹியூமன் ஃபுட் மட்டும் கொடுக்காதீங்க, ட்ரை ஃபுட். உங்கள் டாகுக்கு என்ன செட் ஆகுமோ அதை கொடுங்க. பிகாஸ் எல்லா டாக்ஸ்க்கும் எல்லா ட்ரை ஃபுட்டும் செட் ஆகாது. ஒரு சில டாக்கு பெடிகிரி, ஒரு சில டாக்ஸ்க்கு ட்ரூல், புரினா, சூப்பர் குட், இந்த மாதிரி நிறைய ட்ரை ஃபுட் இருக்குது. ஸோ உங்கள் டாகுக்கு என்ன செட் ஆகுமோ அதை கொடுங்க. ட்ரை ஃபுட் ரொம்ப முக்கியம், ஏன்னா ட்ரை ஃபுட்டில் மட்டும்தான் விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ உங்கள் டாகுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ்லாம் போய் சேரும். ஒரு வேளை மட்டும் சாதம், கர்ட், கிரேட்டட் கேரட், முட்டை, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் நல்லா மேஷ் பண்ணி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் கொடுங்க. அப்போ தான் டீஹைட்ரேஷன் இஷ்யூஸ் வராமல் இருக்கும். வெறும் ட்ரை ஃபுட் மட்டும் கொடுத்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் இஷ்யூஸ் வரும். டர்மரிக் ஏன் கொடுக்குறோன்னா, டர்மரிக் வந்து ஒரு நல்ல டீ வார்மர். ஸோ டர்மரிக் வந்து ட்ரை ஃபுட்டில் கட்டாயம் போடுங்க. நேச்சுரல் ரெமெடி ஸ்கின் இஷ்யூஸ்க்கு ஏன் பக்குக்கு நான் ஃபாலோ பண்ணுறது, ஒரு நாள் ஆப்பிள் சைடர் வினேகர் இருக்குல்ல, ஆப்பிள் சைடர் வினேகர் அண்ட் டிஸ்டில் வாட்டர் ரெண்டும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில், 1:1 ப்ரொபோர்ஷனில் எடுத்து அதை வச்சு லைட்டாக ஒரு சொட்டு கையில் வச்சு நல்லா கையை ரப் பண்ணிட்டு அதை வச்சு லைட்டாக மசாஜ் பண்ணி விடுங்க. நிறைய லிக்விட் போடாதீங்க, ஏன்னா பக்குவோட ஸ்கின் எப்போவுமே ட்ரையாக இருக்கணும். கொஞ்சம் ஈரம் இருந்துச்சுன்னா கூட ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ஒன் டே பண்ணிங்கன்னா, நெக்ஸ்ட் டே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கோகனட் ஆயில் அண்ட் நீம் வாட்டர் ரெண்டுத்தையும் கலந்து அதே மாதிரி ஒரு சொட்டு கையில் வச்சு ட்ரை நல்லா ரப் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. கால், பக்கோட எல்லா பாடியிலையும் மசாஜ் பண்ணி விடுங்க. அது ஏன் கோகனட் ஆயில் ஏன் கலக்கிறோன்னா, அப்போ தான் ஸ்கின் வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ்டாகவே இருக்கும். அதனால தான் கோகனட் ஆயில். அப்புறம் வீக்லி ஒன்ஸ் வந்து ஆன்டி ஃபங்கல் ஷாம்பு வச்சு குளிப்பாட்டுங்க. மறக்காமல் ட்ரையர் யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா பக்கு டபுள் லேயர் கோட்டுங்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் உங்கள் முடி, பக்கோட முடி காயாது. ஸோ நீங்கள் ட்ரையர் யூஸ் பண்ணி தான் ஆகணும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு. முடி நல்லா காஞ்ச பிறகு நோட்டிக்ஸ் பவுடர் ஃபுல் பாடியிலையும் அப்ளை பண்ணி விடுங்க. கால் எல்லாம் மறக்காமல் அப்ளை பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே பக்குக்கு எந்த ஸ்கின் இஷ்யூஸும் வராது. ஓவர் வெயிட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். பக்கு ஓவர் வெயிட் ஆச்சுன்னா கூட பிரச்சனை. அப்புறம் ரிங்கிள்ஸ் மறக்காமல் க்ளீன் பண்ணுங்கள். ரிங்கிள்ஸும் கண்ணும் நீங்கள் வந்து டிஸ்டில்டு வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணலாம். டிஸ்டில்டு வாட்டர் வந்து பியோர் வாட்டர். ஸோ நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்லை. ஒரு காட்டன் ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு, காட்டன் பால் எடுத்துகிட்டு டிஸ்டில்டு வாட்டர் வச்சு நீங்கள் ரிங்கிள்ஸ், அப்புறம் கண், கண்ணுக்குள்ளே தண்ணி போகக்கூடாது, நல்லா பார்த்து கண்ணில் எங்கேயுமே படாமல் காது, ரிங்கிள்ஸ் எல்லாம் டிஸ்டில் வாட்டர் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி இருந்துச்சுனாலே உங்கள் பக்குக்கு எந்த ஸ்கின் இஷ்யூஸும் வராது. தேங்க்யூ ஸோ மச்